ஜெய் சாய்ராம். இந்த குழிப்பணியாரம் பண்ண போகிறோம், அதுக்காக நான் வந்து அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதால் வந்து நான் 3 டம்ளர் வந்து இதில் அரிசி வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்து வந்து நீங்கள் இதே இதில் உங்களுக்கு அரைக்கி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஹாஃபுக்கு நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் உளுந்து. இது வெந்தயம் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை மூணையும் நம்ம இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஊற வைங்க. 4 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை புளிக்க வைக்கணும். நான் அந்த மாதிரி மாவை புளிக்க வச்சு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா நிறைய மாவு வந்து வரும். இந்த மாதிரி புளிக்க வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு என்னென்ன குழிப்பணியாரம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி குழிப்பணியாரம் பண்ண போகிறோம், புதினா குழிப்பணியாரம் பண்ண போகிறோம், நம்ம எப்பொழுதும் செய்ய போகிற நார்மல் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்காக வேண்ட தேவையான பொருள்கள்லாம் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 நல்ல தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் காஷ்மீர் சில்லியையும் போட்டு ஆட்டிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம புதினா வந்து கொஞ்சம் 1 கை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/4 லிட்டர் மாவு. இப்போ இதை அரைச்சி நம்ம இந்த மாவில் வந்து கலக்கணும். இப்போ இது வந்து எப்பொழுதும் செய்கிற குழிப்பணியாரம். இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப், பெரிய வெங்காயம் 1 கப், தேங்காய் வந்து பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 8 to 10 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அதனால் இது வந்து 1 8 to 10 சின்ன மிளகாய்னால எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாமே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம தாளிச்சுட்டு இதெல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த வதக்கினதை வந்து நான் இந்த 3 மாவுலையும் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயை வதக்கிட்டு கொத்தமல்லியையும் தேங்காயையும் போட்டு 2 வதக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 மாவுலையும் பிரித்து வச்சுட்டு அப்புறம் இந்த அரைச்சதெல்லாம் ஊற்றி நம்ம கலக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். இப்போ 1-2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போடுறேன். இப்போ 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். இப்போ 1-2 வரமிளகாய் வந்து போடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு செவக்கவும் நம்ம வந்து இதை போடலாம். இப்போ பச்சை மிளகாயை சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்கி வாசம் வருது. இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ நான் இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நம்ம மாவுக்கு மட்டும்தான் இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லிக்கெல்லாம் உப்பு வேணும். அதுக்காக 3 சேர்த்து இப்போ வேணுங்கிற அளவுக்கு இதில் உப்பு போடுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது வந்து எப்பொழுதும் போல ரொம்ப வெங்காயம் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து இப்போ நான் வந்து தேங்காய் சேர்க்குறேன்.
இப்போ கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டிலே வந்து அது கொஞ்சம் லைட்டாக இதாகிடும். இப்போ நம்ம வதக்குனதை வந்து இந்த மாவுலையெல்லாம் போடலாம். இது வந்து புதினாவுக்காக நான் வந்து போடுறேன், இது வந்து தக்காளிக்காக போடுறேன், இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற இதுக்கு போடுறோம். ஓ சாரி, இதுதான் தக்காளிக்கு நிறைய எடுத்து வச்சுருக்க தான் நான் தக்காளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளிக்கு நிறைய போடுறேன், நார்மல் இது வந்து ரெண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும், நல்லா இன்னும் நிறைய வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்பொழுதும் செய்கிற நார்மல் குழிப்பணியாரம் வந்து ஊற்றிட்டுருக்கேன். வெந்துருச்சு, நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்படி ரெண்டு தடவை திருப்பி விட்டால் ஈஸியாக இருக்குது. இதே இப்போ வந்து நார்மலாக நம்ம செய்கிற குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். 3 பங்கு இட்லி அரிசி, அரைக்கி கொஞ்சம் கூட வந்து உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம ஊற வச்சு தான் ஆட்டி வச்சுருக்கோம். இது இப்போ நார்மல் உள்ளது ரெடி ஆயிடுச்சு.